இந்த நேரத்துல அப்பாவும் மகளும் எங்க போனாங்க? போறவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? வீட்டுல இருக்கிறவங்களாவது நிம்மதியா இருப்பாங்கல்ல? வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு மரியாதை கூட கிடையாது. இந்த நேரத்துல எங்க போனீங்க சொல்றேன். மலது உள்ள போய் தூங்குமா? குடிக்க தண்ணி உண்டு வா. என்னாச்சுங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கெங்க போயிட்டு வந்தீங்க? என்னாச்சுங்க, ஏன் அழுறீங்க? மலர் என்ன காரியம் பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? தூக்கம் வராம இருந்த நேரத்துல வெளிக்கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னாண்டு போய் பார்த்தா மலர் வெளியே நடந்து போய்க்கிருக்கா. இந்த நேரத்துல எங்க போறான்னு சொல்லி பின்னாடியே போனேன். ஒருவேளை அன்னைக்கு மாதிரியே மாறி சமாதியில உட்கார போறாளோன்னு நினைச்சேன். ஆனா மலர் எங்கெங்க போனா? நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்து கிணத்து மேட்ல போயிட்டு நின்னாமா. நான் பின்னாடியே போய் பார்க்கலடா. இந்நேரம் நம்ம மக நம்மளுக்கு இருந்திருக்க மாட்டான். விடிய காலையில உடம்பா தான் வீட்டுக்கு தூக்கி வந்துருப்போம். மலர் கிணத்து மேட்ல நிக்கத பார்த்தது எனக்கு ஈர கொலையா நின்று போச்சு. நானும் என் மகன் கூட சாடு முடிவெடுத்து என்னங்க சொல்றீங்க? நானும் முடிவு கட்டுப்படுறேன். நீயும் குதி, நானும் குதிச்சு சாகுறேன். அப்பனும் மகளும் சேர்ந்து குதிச்சு செத்ததாக இருக்கட்டும். ஏத்தா, முதல்ல நீ குதிக்கிறியா இல்ல உன்னை பெத்து வளர்த்த பாசத்துக்கு முதல்ல நான் குதிக்குவா? சரித்தா, நானே முதல்ல குதிக்கிறேன். இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேப்பா. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்னை கட்டிக்கிட்டு அழுது சத்தியம் பண்ண புத்திமதி சொல்லி கூட்டு வந்திருக்கேன். பாத்துக்குங்க, நம்ம யாருக்கு என்னங்க கெடுதல் பண்ணோம்? ஏங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? உன்னே ஒண்ணு சொல்றேன், மலரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அட்டரச குடும்பத்து கூட சமாதானமாகி சம்பந்தம் பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். ஆனா அந்த கல்யாணம் நடக்காம பாரு விதி இப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்காம வீட்டுல வைக்க முடியாதுப்பா. அப்படியே மலரோட இஷ்டத்துக்கு காலை முழுக்க நீ தனியாருன்னு விட்டாலும் ஊருக்குள்ள என்ன பேசுவேன் தெரியுமா? அவ கெட்டு போனவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு.
அதை மாப்பிள்ள கிடைக்காம கட்டி கொடுக்காம இருக்கேன்னு சொல்லி டாக்டர் நரம்பு இல்லாம பேசுவாங்கம்மா. வெளியூர் மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது வினயமா சொல்லி விட்டாங்கன்னா அன்னைக்கு நாசமா போறது நம்ம மலர் வாழ்க்கை தானே. அதனாலதான் நாட்டரசி என் மகனை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னப்போ நான் மறுபடியும் பேசாம அதுக்கு சம்மதம் சொன்னேன். மலரோட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது, அகில தேனோட கல்யாண வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒருவேளை மலர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நீ நான் எங்க அம்மா மலர் தேனு அகில எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டியத. அதுதான் ஒரே வழி. மூணு மகளோட வாழ்க்கை நாசமா போகும்னா நாம எதுக்கு இத்தனை வாழணும்? நம்ம குடும்பத்தோட சாவோம் அப்படித்த. அழகரே, 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 வாயா. அம்மா, அழகருங்கம்மா. அவன் இன்னைக்கு 9 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்கான். அவன் பின்னாடி தான் தூங்கிட்டு இருக்கான். சரிம்மா, வாயா பார்க்கலாம். போ அழகரே. இவன எதுக்கு இம்பிட்டு பரபரப்பா போறானுவன்? அழகரே, 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 யோ அழகரே, எந்திரியா எந்திரிங்கிறோம்ல, எந்திரியா, யோ அழகரு, எந்திரியா, டேய் விடுங்கடா, நான் தூங்கிட்டு இருக்கேன். யோ எந்திரியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் பேசிக்கலாம்டா, போங்கடா சும்மா. யோ சொல்றோம்ல, சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க. யோ விஷயம் சீரியஸான மேட்டரியா. என்னடா சீரியஸ் என்ன மேட்டரு? எந்திரிச்சு உட்காரு முதல்ல. டேய் ரொம்ப படுத்துறீங்களா? எந்திரி அழகரு. என்னடா விஷயம்? நீ மேலூர் பக்கம் போய் எத்தனை நாள் ஆகுது? எதுக்கு சொல்லியா? ஏழை வாங்க போனாலே அந்த வீட்டில் ஏழை இந்த மாதிரி அழுதுட்டு கிடப்பாங்க. எனக்கு கடுப்பா இருந்துச்சுரா. அதான் 2-3 நாள் அந்த பக்கம் தலை வச்சே படுக்கல. ஏன் நீ அங்க போகாத சமயம் அங்க என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? என்னடா நடந்திருக்கு? டேய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறல்ல, வாய தொடர்ந்து சொல்லுங்க. உன் மாமா மலருக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காரு. கல்யாணமா? ஆமாயா, கல்யாணம் பண்றதுக்கு தான் முடிவு எடுத்திருக்கிறாரு. அப்படி போடு அருவால. ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ டண்டனக்கா, டனுக்குனக்கா, டண்டனக்கா, டனுக்குனக்கா. மோ யமோ யமே. மாமா மலருக்கு கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டாராமா? ஆமாண்டா. வெற்றி, வெற்றி, மகத்தான வெற்றி. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா. அந்த மலர் புள்ள வந்த நேரமாடா. எனக்கு தெரியுமா, எப்படியும் என் மாமன் இந்த முடிவை எடுத்து நேரம் நம்ம கிட்ட வருவார்னு தெரியும். முட்டா பலவுடா, இப்படி சந்தோஷமான விஷயத்த எடுத்துட்டு வந்து சீரியஸா சொல்லிட்டு இருக்கிய. விளக்கெண்ணையுடா. ஏ மைனா மைனா, இந்த மாமன் பிடிச்ச மைனா. ஏ மைனா மைனா, நீ தானே மைனா. நாங்க இம்பிட்டு சீரியஸா சொல்லும் போதே உனக்கு புரியலையா? இது நமக்கு சந்தோஷமான விஷயம் இல்லைன்னு. என்னடா பீடிங்க வச்சு பேசுறீங்க, என்ன விஷயம்? ஒரு வகையில நீ வெற்றி வெற்றின்னு சொல்லி கத்துறது சரிதான்.
மலருக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள நீ இல்லாளரு. வருது மாறனோட தம்பி வெற்றி. ஓ மாமா அந்த வெற்றியைத்தான் மாப்பிளையா முடிவு பண்ணிருக்கிறாரு. இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. அம்மா அழகரே உடனே புறப்படு. அவ எப்படி உனக்கு கட்டி வைக்காம வேற மாப்பிளைய பார்த்தானே நியாயம் கேட்டு வருவோம். டேய் நீ கவலைப்படாதரா, இந்த தடவை நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு நானா இல்ல அந்த ராசத்துறையான பாத்திரலாம். ஏண்டா யார கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்கன்னா பெத்த தாய் எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை என்னமா செய்யணும்னு கேட்க மாட்டியா? அவ ஒரு ராசி கட்டவிடா வெற்றி. மாறும் கல்யாணத்துல தடங்கள் வந்தது உனக்கே தெரியும்ல. அதையும் மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்குதான் இன்னைக்கு நம்ம மாறின இழந்துட்டு நிக்கிறோம். அவ மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம குடும்பம் நாசமா போயிடும். மாறன் செத்ததே இன்னும் அம்மானால மறக்க முடியல. இப்படி இருக்கும்போது உன் உசுரையும் எங்களால பணைய வைக்க முடியுமா வெற்றி? எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க மாட்டேன்னு நான் மலை போல நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்படி பண்ணிட்டியடா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொன்னது நீ மாறனுக்கு செஞ்ச துரோகம். நீ உன்ன மேல உசுரையே வச்சிருக்கேடா. அப்புறம் எப்படிடா உன்னால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியுது? இங்க பாரு வெற்றி, நேரா போய் அப்பா கிட்டயும் அப்பச்சி கிட்டயும் இங்க பாருங்க, நான் ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னால அந்த புள்ளைய கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்குதான் நாங்க இப்ப உன்னை வர சொன்னோம். என்ன வெற்றி அமைதியா இருக்க, எந்திரிச்சு போய் சொல்ல. டேய் வெற்றி, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. வெற்றி நாங்க சொல்றத கேளுடா, அவ ராசி இல்லாதவ. முதல்ல ஒரு பொண்ணு மேல இந்த ராசி அபசகுணம் சொல்றதெல்லாம் நிப்பாட்டுங்க. நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா, நாளைக்கு செல்வியை கல்யாணம் பண்ணி கொடுக்கற இடத்துல அவ ராசி இல்லாதவ, அது இதுன்னு குத்தம் சொன்னா உங்களுக்கு ஓகேவா? அக்கா நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காது. நீ பிறந்ததும் உன் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அப்படின்னா நீ ராசி இல்லாதவளா? ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. உன்னோட ராசிதான் உன் அம்மாவை கொன்றுச்சா? நீ ஏமா இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற? நீ என் வயித்துல பொறக்கலனாலும் நீயும் என் மகதாமா. டேய் இப்ப முடிவா என்னதான் சொல்ற? இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா முடியாதா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வெற்றி நான் என் அம்மாவை கொன்னனோ இல்லையோ அது வேற விஷயம். நீ அஞ்சலிய காதலிக்கிறதானதுக்காக நீ அவளுக்கு துரோகம் பண்றியே, அது உன் மனசாட்சிக்கு சரியா படுதா?
எப்படி பண்றேன் நானும் பாக்குறேன். சொல்லு குங்குமத்தை வச்சு விட, நான் வெளியே போயிடுறேன். அப்பாடி, இதுதானா? வச்சு விடு விக்டரி. மஞ்சள் குங்குமத்தோட 100 வருஷம் நல்லா இரு. இப்பவே நம்ம கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்க அட்லீஸ்ட் தாலியாவது வேணுமே. ஒரு நியாயம் கேட்டுத்தரேன். உங்ககிட்ட பேச வரல, என் தம்பி கூப்பிடு. எங்க வா சாந்தா, வா. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் துரை எங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சாகணும். துரை, துரை. ஏய், எதுக்கு இப்படி கத்துற? அவன் உள்ள குளிச்சிட்டு இருக்கான். கத்தி ஊற கூட்டாத, கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு அமைதியா இருக்கணும்? எதுக்கு நான் அமைதியா இருக்கணும்னு கேக்குறேன். இப்ப என்ன வேணுமா அந்த அம்மாக்கு? தெரியலையேக்கா. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க, நாங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமோ? மாட்டேன். இனிமேலும் இந்த தம்பி பாசம் உறவுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கவே மாட்டேன். என் உரிமையை நான் கேட்காம விடவே மாட்டேன். மா, என் புள்ள அழகிற பாவம். சின்ன வயசுல இருந்தே மலர் உனக்கு தாண்டா, நீ தாண்டா என் மருமவன்னு அவன் மனசுல ஆசைய தூண்டி தூண்டி வளர்த்திய. அதே மாதிரி ஒரு நாள் அவனுக்கு பரிசமும் போட்டிய. ஆனா கல்யாணத்தை பண்ணியடா இல்லையே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு என் மவளை அவனுக்கு கட்டித்தர முடியாதுன்னு சொல்லி அவனை வெட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு மறுபரிசம் போட்டிய. ஈரமான ரோஜாவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவை தொடர்கிறது. கோச்சிட்டு போன நாங்க
சரி, நமக்கு இருக்கிற உறவு விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக மலுமட்டத்தனமா நாங்களே திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டோம். ஏ மகனும், உங்க வீட்டு கல்யாணத்துல எல்லா வேலையும் செஞ்சான். பத்திரிகை கொடுத்தா, வாழை மரம் கட்டினா, பந்திக்கு இலை வாங்குறதுல இருந்து சாப்பிட்ட எச்சி இலைய எடுக்கிற வரைக்கும் அம்பிட்டு வேலையும் ஓடி ஓடி செஞ்சான். அப்படியாக்கா? யாருக்கு தெரியும், அந்த அம்மா அதை சும்மா அடிச்சு விடுது. இதெல்லாம் யாருக்காக பண்ணா இல்ல யாருக்காக பண்ணான்னு கேக்குறேன். தாய் மாமன்ற உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே பண்ணா? ஆனா அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையே? அரிசி அள்ளி போட்ட பானை சுக்குநூறா நொறுங்கி போன மாதிரி அந்த கல்யாணம் நின்னு போச்சு. சரி, ஏதோ விதி வசத்தால நடந்தது நடந்து போச்சுன்னு நாங்களும் சிவகங்கைக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 6 மாசமோ 1 வருஷமோ சென்று என் மகன் அழகரை கூப்பிட்டு, இத பாரு அழகரு, நீதான் என் மகளுக்கு முதல்ல பரிசம் போட்டது, உனக்குதான் அவ கழுத்துல தாலி கட்ட உரிமை இருக்குன்னு சொல்லி அவன் கையில தாலிய கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணி இருந்தா அது ஒரு நியாயம், தர்மம், உறவுக்கு ஒரு மரியாதை. அதை விட்டுவிட்டு ஊரா வீட்டுல போய் மறுபடியும் சம்பந்தம் பேசிருக்கிய? உங்கள் ஸ்டார் விஜய்.